வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள ஓட்டுநர் பணிக்கான தேர்வில் கேட்கப்பட்ட வினாவிடைகள் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மனோன்மணியம் பே சுந்தரனார் அடுத்து பதிமூணு என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்ன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதிமூன்று அடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமுது கூட்டல் என்று அடுத்து தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது விடை ஆப்ஷன் சி தைப்பொங்கல் அடுத்து டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோடிட்ட இடத்தை நிரப்புக விடை ஆப்ஷன் பி சான்றிதழ் சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து பணிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பணிவு கூட்டல் அன்புடன் அடுத்து லாரி என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரக்குந்து அடுத்து பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவள்ளுவர் அடுத்து திருவள்ளுவர் சிலை நூத்தி முப்பத்தி மூணு அடியில் அமைந்துள்ள ஊர் எது விடை கன்னியாகுமரி அடுத்து தொடு தொடு இலக்கண குறிப்பு வரைக இது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுக்குத்தொடர் அடுத்து பிளிரும் விலங்கு எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யானை அடுத்து யாழ் எனப்படுவது விடை ஆப்ஷன் பி நரம்பு கருவி அடுத்து மேடு பள்ளம் என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எதிரினை சொல் அடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இயக்குனர் அடுத்து மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இலக்கணம் அடுத்து கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு விடை ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு அடுத்து பதினேழாவது கொஸ்டின் விருந்தும் மருந்தும் டேஸ் வேலை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூன்றே விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை அடுத்து முயற்சி திருவினையாக்கும் என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள் தொடர் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அடுத்து இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் என்ன விடை ஆப்ஷன் சி இணையம் கொஸ்டின் உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு கோடிட்ட இடத்தை நிரப்புக விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வள்ளுவன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அடுத்து தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேவ துந்துபி அடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முல்லை அடுத்து பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள் அடுத்து மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதினெட்டு அடுத்து மாலவன் குன்றம் என்பது விடை ஆப்ஷன் சி திருவேங்கடம் அடுத்து உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் விடை பார்த்தீங்கன்னா சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு அடுத்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது விடை மணிமேகலை அடுத்து காலத்தை காட்டும் சொல் எது விடை சொல் அடுத்து ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார் விடை ஆப்ஷன் டி அயோத்திதாசர் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது விடை ஆப்ஷன் சி பனை மரம் அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி முத்தையா அடுத்து வேறுபட்டதை நீக்குக விடை பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அடுத்து பொருத்துக விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் புத்தகம் கதவு இடப்பெயர் கோவில் வடலூர் காலப்பெயர் பகல் இரவு சினைப்பெயர் தலை கால் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி திருவிகா அடுத்து ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது விடை ஆப்ஷன் டி தேவராட்டம் அடுத்து பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேலான பொருள் அடுத்து தீயணைப்பு பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தீ கூட்டல் அணைப்பு அடுத்த கொஸ்டின் ஐ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் என்ன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தலைவன் அடுத்து ஒளியின் வரிவடிவம் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் டி எழுத்து அடுத்து மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் விடை பார்த்தீங்கன்னா ஏ திருமால் அடுத்து ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் டி சதாவதானம் அடுத்து விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் சி வான் அடுத்து திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது விடை ஆப்ஷன் பி தாய்லாந்து அடுத்து பூட்டுதல் நடைபெறும் மாதம் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சித்திரை அடுத்து கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா சுதேசமித்ரன் அடுத்து ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் ஏ யுகம் அடுத்து செய்தி ஒன்று செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும் செய்தி இரண்டு மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது செய்தி மூன்று செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானாய் முடிவெடுக்கும் இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று சரி ஒன்று செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும் மூணு செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும் அடுத்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலகநாத பண்டிதர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்